ஹேய் ஹாலோ மை டியர் ரேம் ஃபேம் பேக் அகைன் மை வியூஸ் ஆன் இந்தியன் டூ ட்ரெய்லர் இந்தியன் டூ ட்ரெயிலோட ரிவ்யூன்னு கூட வச்சுக்கலாம் அதை பார்த்தா கைண்ட் ஆஃப் அ பேச போகிறேன் அண்டு இது டீ வீடியோ இல்லைங்க இந்த ஃப்ரேமில் இது இருக்கிறதுனால இந்த கதை இப்படி இருக்கும் அப்படின்லாம் எனக்கு பர்சனலாக வந்து அப்படிலாம் தெரியாது ஒரு காமன் ஆடியன்ஸாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் விரும்பி எப்போதும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஸோ அப்படி அந்த ஆங்கிள்லேருந்து இருந்து பார்த்து என்னோட பர்ஸ்பெக்டிவில் இப்படி இப்படிலாம் படம் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அண்ட் ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை பற்றி தான் கொஞ்சம் டீடைடாகவே பேசலாம் நம்ம டீலே பண்ணாமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாமா ட்ரெயிலரை ஸ்டார்டிங் ஏதோ கைண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது அது டேரெக்டர் டச் அப்படி சொல்லலாம் சங்கர் சாரோடது ரைட் ஃப்ரம் அவரோட அந்த முதல்வன் அவர் எல்லா படமும் படத்துலேயும் வந்து இது ஒரு பேட்ரியாட்டிக் அந்த ஒரு ஜான்ரை அவர் கையில் எடுத்துட்டார்னா யூ லிட்ரலி நெயில்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு நீட் ஆஃப் தி ஹார் இந்த வேர்டு கரெக்டாக இருக்குமா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நிறையா விஷயங்கள் வந்து உள்ளே வச்சுருப்பாருங்கிறத நினைக்கிறேன் நான் பர்சனலி அண்ட் அவரோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த காலகட்டத்துக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் நான் இப்போ தான் பார்த்தேன் ஹாட் ஸ்டாரில் அதில் நிறையா விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்துலேயும் அது கனெக்ட் இப்போ சில விஷயங்கள்லாம் அவுடேட் ஆகிடும் பட் இவரோட இது வந்து கொஞ்சம் அவுடேட் ஆகாமல் இருக்கிறது இவரோட பவர் ஸோ அதனால் இந்த படம் வந்து எடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்கிறது எவ்வளோ டைம் ஆனாலுமே பரவாயில்ல அப்படின்றதுக்கு காரணம் அட் எனி காஸ் அண்ட் எவ்வளோ டிகேட்ஸ் ஆனாலுமே இவரோட சில விஷயங்கள் அவுடேட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வேற என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்பெக்டேஷன் என் பர்ஸ்பெக்டிவ் வந்து இப்படி இருக்கலாம் கதை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது இது ஒரு பீரியட் ஃபுல்லுமா இருக்க பாசிபிலிட்டிஸ் தான் நினைச்சேன் ஏன்னா அந்த சேனாபதின்ற கேரக்டருக்கு நைன்டீன் நைன்டி சிக்ஸில் எழுபத்தஞ்சு வயசுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு பத்து வருஷம் ஒரு டூ தௌசண்ட் சிக்ஸில் நடக்கிற மாதிரி அது ஒன்று பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது டூ தௌசண்ட் சிக்ஸ்ல நார்மலா சும்மா ஒரு டைப் ஃபோன் மட்டும் கையில் கொடுத்துட்டா போறின்ற மாதிரி ஸோ அப்படி இருக்கும் ஒரு எண்பத்தஞ்சு வயசு அப்படி இருக்குன்னு பட் இப்போ சீம்ஸ் லைக் இந்த காலகட்டத்தில் தான் கதை நடக்கும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய ட்விஸ்ட் ஏதாவது வச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு ஆல்சோ சித்தார்த்து இருக்காங்க பிரியா சங்கர் அண்டு அந்த கேங்கில் ஜெகனும் இருக்கார் அண்டு இவர் யூடியூப் எல்லாம் பார்த்துப்போம் இப்போ நிறையா மூவிஸ் பண்ணிட்டு இருக்காரு ரிஷிகாந்த் ஆக்டர் அவர் இருக்காரு ஆல்சோ அந்த டயலாக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்கெல்லாம் சேர்ந்து கைண்ட் ஆஃப் புரட்சி ஒரு ஸ்ட்ரைக் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து எடுத்து இவங்க பண்ணுறாங்க பண்ணும்போது பாபி சிம்மாவும் அங்கே இருக்கிறவர் வந்து அவர் தடுக்க வராரு அப்படி இருக்க சமயத்தில் இந்த ஹேஷ்டாக் இது சம்திங் ட்ரெண்டிங் ஆகுது கம் பேக் இண்டியானே ஸோ இப்படிப்பட்ட ஒரு சினாரியோவில் யாராவது வரமாட்டாங்களா அப்படி அந்த அர்ஜி கிரியேட் பண்ணும்போது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழித்து ஒரு என்ட்ரி வில் பி ரொம்ப மாதம் நம்ம எதிர்பார்த்ததோட மாசம் இருக்கும் தான் நான் நம்புகிறேன் இந்தியன் படத்தில் ஃபர்ஸ்ட்டு சீன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு அது அர்ஜி தூண்டுவார் வச்சா இந்த தட்டி கேட்க கேக்க யாராவது வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த அதே மாதிரி இருக்கும் பட் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு இருக்குன்னு தோணுது கம்பேக் இன்னி இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அவர் திரும்பி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அவர் ஒரு என்ட்ரி கொடுப்பாருன்னு தோணுது அண்ட் அதில் நான் ஏன் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட நூறு வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும்போது அப்படியே கூட இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது அந்த இடத்துல ட்விஸ்ட்டு வச்சிருப்பார்னு நினைக்கிறேன் பட் வெக்காண்டியும் அது நம்பலாங்க அப்படின்னு ஏன் தெரியுமா அந்த வறுமக்கலை அதெல்லாம் அவருக்கு தெரியுங்கனால ஹீ மஸ்ட் பி ஃபிட் நேஃப் ஒரு நூற்றி முப்பது வயசு அந்த அதெல்லாம் பண்ணிட்டு அந்த மாதிரி கூட சொன்னாலும் நம்பலாம் இப்போ அவர் பறந்து பறந்து சண்டை போட்டார்னா வந்து எப்படி ஒரு வயசுல கேட்கல அவர் தான் ஒருத்தர் இடத்துல செயல்க்க வைக்க முடியுமே சோ வர்மக்கலை யூஸ் அது கொஞ்சம் நம்பலாம் அவருக்கு நூறு வயசு ஆயிட்டு அவர் இருக்காருப்பா அப்படின்னு ட்ரெயிலரோட ஒர்க்ல பார்த்தீங்கன்னா அவரும் சித்தார்த்தம் கான்வர்சேஷன் பண்ணுறதுனால சோ ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரி ஏன்னா அந்த ஒரு டைலாக் வச்சிருப்பாரு நீங்க தானே என்ன சொல்லிக் கொடுத்து வளர்த்தீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப வருஷமாக அப்போ தெரிஞ்ச இல்லை ரிலேட்டிவாக இருக்கலாம் அப்பா தாத்தாவாக இருக்கிற பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு தெரியல ரிலேட்டிவா இருக்கலாம் இல்லை தெரிஞ்சவங்க ஏதோ அந்த மாதிரி ஏதோ கனெக்ஷன் இருக்குங்கிறத ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட்டாகவே இங்கே வச்சுட்டாங்க ஆனால் பயங்கர கிராண்டாக இருங்க விஷ்வது என்னதான் இருந்தாலும் அந்த ஒரு ஹெலிகாப்டர் சீனில் எடுத்து பயங்கரமாக இருக்கு அது ஷங்கர் சாரோட அது ஒரு டச்சுன்னு சொல்லி ஆகணும் ஆல்சோ ஓடவும் முடியாது ஒழிவும் முடியாது என்னோட கெஸ் படி அது இன்ட்ரல் பிளாக் இருக்கிறதுக்கு அவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதுதான் அவரோட என்ட்ரி ஆவருக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பட் கிளைமேக்ஸாக தான் அந்த ஒரு ஷர்ட் இல்லாமல் ஒரு ஃபைட் பண்ணுவார் அதுதான் கிளைமேக்ஸாக இருக்கும்னு தோணுது எல்லாத்தையும் நீயே ஒரு தோன்றுறதுதான் ஒரு உங்களை மாதிரி நான் ஒரு காமனாக அப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட் விரும்பியே பார்க்கும்போது இதெல்லாம் தோன்ற ஒரு விஷயங்கள் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரல் பிளாக் ஓட விடுவாங்கன்னு தோணுது பார்க்கலாங்க பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காது தான் தோணுது ஏன்னா அவர் இந்த சப்ஜெக்ட் இப்போ ஒரு வேறு ஜான்டரா கையில் எடுத்தா கூட ஐயோ எப்படி வருமோன்னு சங்கர் சார் இந்த ஒரு பர்டிகுலர் ஜான்ரா அந்த நீட் ஆஃப் தி ஹார் அதை பற்றி அவர் போது ஆல்ரெடி வந்து வந்த படங்கள்லாம் எத்தனாவது எந்த நம்பர் ஆஃப் டைம் இப்போ முதல்வன் டிவியில் போட்டாலும் சரி ஏன் இந்தியன் கல் டிவியில் போட்டாலும் சரி அவர் வந்த அந்நியன் அப்படின்னு ஸோ அந்த சினாரியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்தியன் டூ வில் பி ஒன் அமௌன்னு நினைக்கிறேன் ஏ சிவாஜின் கிட்டத்தட்ட அதே ஜான் தானே லிட்டரலி சொல்கிறேன் இவரோட சங்கர் சாரோட ஃபிலிம்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒன் அந்த ஒரு லிட்டரலி ஃபார்ட்டி டேஸ்க்கு அந்த அந்த பற்றியே தான் பேசிட்டு இருப்போம் ஸோ அந்த ஒரு இது இது கிரியேட் பண்ணும் இந்த ஜென்ரேஷனுக்கு கிரியேட் பண்ணுன்னு தான் நினைக்கிறேன் நம்புறேன் பட் இட்ஸ் டூ இ டூ சே பட் பார்க்கலாம் பட் வாட் எவர் கமல் சார் நெயில் பொன்னிருவேரு பல கெட்டப் இருக்கும் போல் இருக்கு இது இந்தியன் தாத்தா இதுலேயே நிறைய வெரைட்டி லென்தி ஹேர் வெஸ்ட் வேறு ஒன்று ஸோ அதனால பல கெட்டப்ஸ் இருக்கனால பயங்கரமாக பேட்டிங் பண்ணுற டீமுக்கு டூ ஓவர்ஸில் தேர்ட்டி ஃபைவ் சேஸ் பண்ண கொடுத்தா அப்படி பூந்து விளையாடுவாங்களே பா இதல்லவா எனக்கு பாய் சம் ஆக்ஷன் பிளாக் மாட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஸோ இவ்வளோ கெட் அப் இவ்வளோ ஸ்கோப்பு ஸோ ஹி வில் பி ஸ்டில்லிங் த ஷோ ஃபார் நோ டவுட் ஆஃப் ரிலீஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து பேசலாம் இது எது இப்படி இப்படி இருந்துச்சு அதுதான் அப்படி இருந்துச்சுன்னு